வாசியில் வசிக்கும் அன்பு சகோதரர் அனைவருக்கும் வணக்கம். பஞ்சபூத தத்துவ பயிற்சி மையம் நடத்தும் வாசி யோகத்திலே உறுதியான மூச்சு பயிற்சி அப்படின்னு ஒன்று நான் நடத்திட்டு இருக்கோம் என்று உலக மக்கள் அறிஞ்சிருப்பீங்க. வாசி யோகத்திலே ஒரு பகுதி மூச்சு பயிற்சினா மூச்சை வச்சு யோகமாக வாழலாம் அப்படிங்கிறது சித்தருடைய கணக்கு. நம்ம அதெல்லாம் சொல்லித்தரதுக்கு நமக்கு அருகதை கிடையாது. வாசி யோகம் அப்படின்னு சொன்னால் அந்த வாசி யோகங்கள் அட்டம சித்தி. அந்த வாசி யோகத்தை முழுசாக படித்தவங்க இப்போ பூமியில் எங்கே இருக்கிறாங்க எப்படி இருக்கான்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த வாசி யோகத்திலே நாங்கள் அனுபவப்படுற விஷயங்களை ஒரு இல்லறம் நடத்தும் மனிதர்களுக்கு எந்த விதமாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிற வசியத்தை நாங்கள் திருப்பூர் பக்கத்தில் பொங்கலூர் ஊர் பக்கத்தில் வரக்கூட்டபாளையம் என்ற எல்லக்குள்ள சித்தலோகம்னு சொல்லி நாங்கள் பஞ்சபூத தத்துவ பயிற்சி மையத்தின் மூலிமா இதுக்கு நாங்கள் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இது ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணிலிருந்து 11 மணி வரைக்கும் 10 வாரம் கிளாஸ். ஒவ்வொரு கிளாஸ்லேயும் நாங்கள் கொடுக்குற ஒவ்வொரு பயிற்சியும் அந்த ஒரு பயிற்சி மறுபடியும் அவங்கள செஞ்சு பார்க்க சொல்லுவோம். அவங்களுக்கும் புரியுதா அப்படின்னு கேட்போம். அவங்க பயிற்சி எடுத்தாங்களா எடுக்கலையான்னு சொல்லி ஒரு வார கிளாஸை ஒரு வாரம் வீட்டில் ட்ரைனிங் செய்யணும். வீட்டில் அந்த ட்ரைனிங் எடுக்கும்போது நீங்கள் இன்ன நேரங்களும் செய்யணும் அவசியமே இல்லை. எல்லா வேலையும் முடிச்சுக்கிட்டு வெட்டியாக ஒரு 10 நிமிஷம் பொழுது கிடச்சா பார்த்தீங்களா, அந்த நேரம் அந்த பயிற்சி செஞ்சீங்கன்னா உங்கள் உடம்புல ஒரு விதமாக ஆற்றல் ஆர்வம் ஓடும். நாங்கள் மறுவாரம் உங்களை கூப்பிடுப்போம். மறுவார கிளாஸுக்கு வரும்போது அந்த பயிற்சி எடுத்தீங்களா எடுக்கலையா அப்படின்னு எங்களை ஆர்வம் காட்டி கொடுப்போம். அப்போ எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சில இடங்களில் வந்து ஆசான்கள் சொல்லிக் கொடுக்கும்போது அவங்கக்கிட்ட எந்த விதமான கேள்வி கேட்க முடியாது. ஏதோ வந்தாங்க சொன்னாங்க போனாங்க அப்படி மட்டும்தான் நீங்கள் இதில் தெரிஞ்சிருக்கீங்க. நாங்கள் அப்படி கிடையாது. எந்த கிளாஸ் எடுத்தாலும் அந்த கிளாஸ் தனக்கு மட்டும் புரிஞ்சால் பார்த்தாது, மற்றவர்களுக்கும் புரியணும். அவங்க செஞ்சு பார்க்கணும். அவங்களுக்கு புரிஞ்சிச்சா புரியலாம், நாங்கள் வந்து கேட்காமல் விட மாட்டோம். அந்த மாதிரி எங்களுடைய கூட. அதனால் அந்த 10 வர கிளாஸும் மூச்சு பயிற்சி வச்சு மூச்சு சேமிப்பு வச்சு எதுக்கு பயன்படும், ஒரு நல்லது கட்டது எப்படி தெரிஞ்சுக்க முடியும், ஒருத்தர் பொய் சொல்கிறாங்களா உண்மையை சொல்கிறது எப்படி தெரிஞ்சுக்க முடியும், ஒரு காண போன பொருளை எப்படி கண்டுபிடிக்க முடியும், தெய்வ வழிபாடு என்ன, பாவங்களை எப்படி வந்து கழிக்கிறது, பாவங்களை வந்து பரிகாரத்து மூலியமாக செஞ்சுருக்கோமே அது மூலம் படிக்கிறா மூச்சு மூலம் படிக்கிறா, இந்த பாவம் எப்படி உற்பத்தி ஆகுது, ஒரு சீக்கிரம் ஒரு வேலை முடியணும், ஒரு வேலை சீக்கிரம் முடியாமல் இருக்க காரணம் என்ன, ஒரு நேரம் ஒருத்தர் கோவப்படுறாரு ஒருத்தர் சந்தோஷப்படுறாரு இது காரணம் என்ன, ஒரு நேரம் ஒரு பொருள் இருக்குது ஒரு நேரம் பொருள் இல்லாமல் போகிறது காரணம் என்ன, போகிற இடத்துல ஒரு நாள் காரியம் படைக்கிறது ஒரு காரியம் படைக்கவும் காரணம் என்ன, எல்லாத்துக்குமே கேட்டு நீங்கள் காலத்தை விரைய பண்ணுறீங்க. குளிக்கிறது சாப்பிட்றது தூங்குறது வெட்டியாக பேசுகிறது பல்லு கலக்கிறது லெட்டின் பாத்ரூம் போகிறது சாப்பிட்றது எல்லாத்தையும் டயத்தை ஒதுக்கம் போகும்போது ஒரு நாளைக்கு உங்களுக்கு மிச்சம் 10 மணி நேரம் கூட கிடைக்கல. அதை 8 மணி நேரம் வந்து வேலைக்கு போய் பிறகு அடிமையாக ஆயிடுறீங்க. மிச்சம் 2 மணி போக்குவரத்து காலத்தை கழிக்கிறீங்க. அதனால் அதெல்லாம் வெற்றி கொடுக்கிறதுக்கான வழி உங்களுடைய உடம்பு வலிமை இருந்தால் தான் இதெல்லாம் பயன்படுத்த முடியும். அதெல்லாம் வந்து இந்த கிளாஸில் தெளிவாக சொல்லிக் கொடுக்குறோம். தஞ்சாவூரில் நவம்பர் மாதம் 12ஆம் தேதி 19ஆம் தேதி நாங்கள் கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அது வந்து 2 நாள் கிளாஸ். அதாவது ஏன் 2 நாள் கிளாஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளியூர்லேருந்து வெளிநாட்டிலேருந்து வெளிமாநிலத்தும் வர்றவங்க நாங்கள் 10 வாரம் நாங்கள் வந்து திருப்பூருக்கு வர முடியாது. அதனால் எங்களுக்கு சுருக்கமாக வந்து சொல்லித்தரக்கூடிய வாழ்க்கைகள் உங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த சுருக்கமான வாக்கியத்தை அந்த 10 வார கிளாஸை வந்து நாங்கள் ஒரு 2 மணி 2 நாளுக்குள்ளே 8 16 மணி நேரம்
மீண்டும் போனால் ஒரு 15 நிமிடத்துக்குள்ள முடிச்சு வச்சுட்டு அந்த கிளாஸ் உடைய சூழ்ச்சியக்கூடிய கேசட்டு வந்து உங்கள்ட்ட ஒப்படைப்போம். நீங்க என்ன விஷயம் கேட்டிருந்தாலும் எந்த விஷயங்கள் கேட்க போறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த யோசனை பண்ணும் பொழுது நீங்க எந்த செய்தியை செஞ்சாலும் யோசனை ஒண்ணு வேணும். நீங்க என்ன ஒரு முடிவெடுத்தாலும் யோசனை ஒண்ணு முதல் வேணும். எந்த செய்தி பார்த்தாலும் யோசனை 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 அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுடைய முகங்கள் பார்க்கும் திசை மேற்கு பக்கம், அதாவது சூரியன் மறையும் பக்கமாக இருக்க வேண்டும். வெளியே மூச்சு நிப்பாட்டியிருந்து அந்த மூச்சு உள்ள வரும் தருவாணி உங்களுடைய சிந்திப்பு தன்மைகள், என்ன செய்யலாம், என்ன வேலை செய்யலாம், எப்படி தொடங்கலாம், யாரை சந்திக்கலாம், என்ன டயத்துக்கு போகலாம், எந்த விமான திட்டம் போடுவதற்கும் இதை விட சூட்சமம் உலகத்தில் வேற எதுவும் தேவையில்லை அப்படின்னு ஒரு சொல்லப்பட்ட ஒரு சாஸ்திரம் ஒன்று இருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா உலகிலே ரொம்பவும் பவரானது ஷரம், அதுதான் வாசியோகத்தில் ஒரு கருவி அதில் கொடுக்குறோம். அடுத்து சரம் பார்ப்பவர்களும் சரசமாடாதே, ஒரு காரியத்தை கூட அவங்ககிட்ட பேசும்போது மிக ஜாக்கிரதையாக பேசணும். ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்ககிட்ட போய் பேசும்போது கூட ஒரு காரியத்தை பழிக்காமையும் பழிக்க வைக்கிற மாதிரி அவங்க செஞ்சிருவாங்க. அதனால இது நான் மட்டும் கல்லால் எல்லாத்துக்கும் பழகட்டும் அப்படிங்கிறத ஒப்படைக்கிறோம். அடுத்து பஞ்சபட்சி அப்படின்னு ஒரு ரகசியம் இருக்குது, அடுத்த சாஸ்திரம். அந்த சாஸ்திரம் பஞ்சபட்சி படித்தவர்களும் பகைத்து கொள்ளாதே அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன்னு கேட்டீங்கன்னா பஞ்சபட்சி வச்சு அப்படி ஒரு சாஸ்திரம் இருக்கு. அந்த சாஸ்திரம் வந்து எந்த நேரங்களில் என்ன செய்ய செஞ்சால் ஒரு நோய்க்கு வந்து மருந்து உண்ணா மருந்து அந்த நோய் வந்து மருந்து அந்த நோயை போகும். ஒருத்தருக்கு குழுக்கள் வாங்கல் வைக்கும்போது எப்போ எந்த நேரங்களில் இந்த வாசியோகத்துள்ள மூச்சு பாய்ச்சி சேர்த்து இந்த பஞ்சபட்சிய நேரங்களில் நேரத்துக்கு ஒரு பணத்தை குழுக்கள் வாங்கல் செஞ்சால் அந்த பணம் வந்து நல்லபடியாக அவங்க பயன்படுத்தி வந்து சேரும். அதே மாதிரி எந்த நேரங்களில் வேலை தொட்டால் இந்த வாசியோகத்தின் ஒரு மூச்சு பயிற்சியும் பயன்படுத்தி இந்த பஞ்சபட்சியான நேரங்களை பயன்படுத்தி அந்த வேலைகளை தொட்டால் சீக்கிரம் நடக்கணும். ஒரு நகையை கழுத்தில் போடுறதுமோ ஒரு பொருளை வந்து கையை வெளியே வெளியே போடுறதுமோ எல்லாமே இந்த நேரங்கள் பார்த்து செய்யக்கூடியது. அது வந்து மனிதன் ஓட்டத்து மூச்சு ஓட்டத்துக்கு அப்பாற்பட்ட கால நேரங்களை கணக்கு பண்ணி நம்மளுடைய பெயருக்கு தமிழ் எழுத்து 247 எழுத்துக்கள் வந்து அஞ்சா பிரிச்சிருக்காங்க. அந்த அஞ்சா பிரிச்ச எழுத்துக்களை வச்சு தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் நேரங்கள் எந்தெந்த நேரங்கள் எப்படி விட்டாலும் செஞ்சால் அதுக்கு தப்பிக்க முடியும் ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஒரு விதமான சூழ்ச்சியமே எங்கள் அனுபவத்தில் பெற்றதை நாங்கள் கொடுத்துருக்குறோம். செஞ்சு பாருங்க. இந்த புக்கு வந்து அடிக்க முயற்சி பண்ணுறதுக்கு 28 ஆண்டுகள் ஆச்சு. இது வந்து நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி வயசு நாங்கள் 12 வயசை கற்றுக்கிட்ட விஷயத்த வந்து அதை செய்யலாமா வேணாமா நடக்குமா நடக்குமா ஆராய்ச்சியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த புக்கு வெளியிடுன்னு சொல்லி 28 வருஷம் நாங்கள் போராடி இப்போ தான் நாங்கள் முடிச்சிருக்கிறோம். இந்த புக்கை வெளியே வச்சு பயன்படுத்துறது இந்த புக்கு வந்து உள்ள விஷயங்கள் தெளிவாக போட்டிருக்கிறோம். இந்த புக்கை படிக்கும்பொழுது எக்காரது கொண்டு சும்மா டிவியை பார்த்துக்கிட்டு சும்மா ரோட்டில் உட்காந்து படிக்கிற புக்கெல்லாம் இது கிடையாது. படிக்கணும், இந்த சாஸ்திரத்தை தெரிஞ்சுக்கணும், இது போல நம்ம விஐபி ஆகணும், நம்ம பெரியவர் ஆகணும், நோய்கள் வேண்டணும், கஷ்டங்கள் வேண்டணும், எதிரிகளை தந்திரத்தால் முடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எந்த நேரங்களில் யாரை கூட்டு வச்சு எந்த நேரங்களில் எந்த திசை பார்த்து உட்காந்து எந்த டைமில் வந்து காரியத்தோட்டால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற சாஸ்திரம் உள்ள சூட்சமாக இருக்கப்பட்ட விஷயங்கள் இது. இந்த புக்கை வந்து படிக்கும்பொழுது அதிகாலையில் குளிச்சு சாமியெல்லாம் கும்பிட்டு பத்தியை பொருத்தி வச்சு தீபத்தை பொருத்தி வச்சு மேற்கு முகமாக பார்த்து உட்காந்து இந்த புக்கை நீங்கள் படிக்கணும். அப்போ 4 மணிலிருந்து 6 மணிக்குள்ள படிச்சிங்கன்னா 18 பக்கம் இருக்குது. அந்த 18 பக்கத்தில் தான் எந்த பக்கத்தில் என்ன எழுத்துக்கள் போட்டிருக்கு என்ன பிரிவு சினிமா உதாரணம் இல்லைங்க. அதாவது உங்கள் பேர் நாகராஜன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அப்படிங்கிற பேருக்கு வந்து அதுக்கு வந்து ஒரு பேர் போட்டிருப்போம். அந்த பேருக்கு உண்டான நிறங்கள் வந்து மஞ்சள் நிறமாக போட்டிருப்போம். அந்த மஞ்சள் நிறத்துக்கு உரியவர்கள் அந்த எழுத்து வசதிகள் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு பார்ப்பாங்க. அப்போ கா நா சா நா டா நா தா நா மா யா ரா லா வா அப்படிங்கிற வாக்கிய
வாக்கியங்களில் இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்கள் அனைவரும் மஞ்சள் ஒன்று எழுத்துக்குரியவர்கள் சொல்லிருக்கிறோம். அவங்களுக்கு வந்து பலன்களை இருக்கும் பொழுது நட்புகள் யாராரு, சத்துருக்கள் யாராரு, கட்டண மனிதா இருந்தாலும், பெத்த பிள்ளையா இருந்தாலும், அண்ணன் தம்பியா இருந்தாலும், நண்பர்களாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும், நோயாக இருந்தாலும், எந்த ஒரு பொருளாதாரம் அவங்க முதலில் எடுத்து வச்சு நட்பா பதையான் பார்த்து அவங்கள்ட்ட ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கும் ஒரு இடத்துல பேச்சு பார்த்து வைக்கிறதுக்கும் அந்த நட்புகள் பயன்படுற மாதிரி இந்த பயன்படுத்தி செஞ்சாலும் வெற்றி அடைய முடியும். சத்துருக்கள் வரும்போது அந்த இடத்துல வந்து வளர்ப்புறைக்க தெளிப்புறைக்க சத்துருக்கள் இருப்பாங்கல்ல, அந்த நேரம் பார்த்து அவங்க ஜாக்கிரதை இருக்கணும். இதெல்லாம் எந்த டைம்ல செஞ்ச போகணும் அப்படின்னு ஒரு சாஸ்திரத்துல 28 வருஷம் போராடி புக்கு இப்போ முடிக்கப்பட்டிருக்குது. இந்த புக்கு வந்து நம்ம பஞ்சபூத்தத்துவ பயிற்சி மையம் பொங்கலூர் பக்கத்தில் திருப்பூர் அருகில் உள்ள இந்த வரப்பட்ட பாயத்திலே சித்தலோகத்திலே சித்தலோகத்தை தியான மண்டபம் கட்டியிருக்கிறோம். அதை வந்து இந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து அந்த புக்கு வெளியே கும்போஸ் நடக்கும்போது இந்த புக்கை வெளியேற்றுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அந்த புக்கை வந்து பார்த்து அந்த புக்கை பயன்படுத்தி எல்லா விதமாக செய்வோம், நன்மைக்கு மட்டும் பயன்படுத்துங்க. இந்த புக்கை வாங்கின தப்பையோ இதை தந்தத்தாலையோ ஏமாத்து விலைக்கோ இல்லை தவறான விலைக்கோ பயன்படுத்தினா உங்களுக்கு இது காரியம் படைக்கலாம் போடுறோம். ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் அவங்களுக்குடைய நிறங்கள் போட்டிருக்கோம். இப்போ வந்து காணியாசம் சொல்லப்பட்டது, அடுத்தது வந்து ஈரவசியான கீழே இந்த கேஇஜிபி அப்படிங்குள்ளவர்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து வெள்ளை நிறம் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்குது. அடுத்து உகர வசம் கீழே போட்டவங்களுக்கு கூ சூடு நூத்து மூயு அப்படிங்கிற வசதி கொடுக்கப்பட்டிருக்குது. அடுத்தது வந்து எகர வசை கீழே உள்ளவர்களுக்கு போராட்டத்துக்கும் கே நே சே லே நே தே நே மே ஏ ரே லே வே அப்படிங்கிற வாக்கியத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது. இது போக கடைசியானது ஓரத்துக்கு கீழே இருக்கிறோம்னா கோ மோ சோ டோ நோ தோ மோ யோ ரோ டோ அப்படிங்கிற வாக்கியத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க நிறம் வந்து கருப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஒவ்வொரு நிறங்கும் கொடுக்கப்பட்டு அவங்க நிறத்துக்குடைய எழுத்துக்கள் இப்போ ஒரு பேரை சொன்னீங்கன்னா இவர் நட்பா பகையா, வளர்ப்புறையா தெளிவுறையா, இவரை கூட்டிகிட்டு போகலாம்னு அவர் கூட்டிகிட்டு போகக்கூடாதா அப்படிங்கிறது இங்கே தெரிஞ்சுக்கிறோம். இதை பார்த்தீங்கன்னா ஒரு விளசில கிழமை வந்துருச்சு, பூனை குறுக்க போயிடுச்சு, நான் அந்த அம்மா செய்வன வச்சுட்டாங்க, அந்த அம்மாவை பார்த்து பூனை வாங்குறாரு, இவர் அப்படி இப்படி சொல்லணும்னா அந்த சாஸ்திரம்லாம் பழைய முடிச்சுட்டீங்க. இதை எங்கள் சொன்ன சித்தர்களும் ஞானிகளும் பயன்படுத்தி கொண்டு வந்த முக்கியமான ரகசியங்கள் இதுவும் இவரும் இரண்டு சரமும் பஞ்சபட்சியும் அதில் ஒரு பகுதியான முழுசாக ஒப்படைக்கிறது எங்களுக்கு அருகதை கிடையாது. அதனால் ஒரு பகுதி மட்டும் எடுத்து பல சூட்சமும் பல தந்திரத்தனம் பல கஷ்டங்களையும் பல இன்னல்களையும் அனுபவிச்சு இந்த சாஸ்திர சரமும் பகிர்ச்சியான வாசி யோகம் ஒரு பகுதியான மூச்சு பயிற்சியும் இந்த பஞ்சபட்சியிலான ஒரு பகுதியான இந்த பலனறிய பயணம் அப்படிங்கிற எண்ணங்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த பலனறிய பயணமும் ஒரு சூழ்ச்சியமாக சேர்த்து ஒரு ஒப்படைக்கணும். நீங்கள் இதை செஞ்சு பாருங்க. ஒரு வாழைப்பழத்தை பிச்சு ஒரு நேரம் சாப்பிட்டீங்கன்னா விஷமாக மாறும், அதே வாழைப்பழத்தை இன்னொரு நேரம் அப்படிங்கன்னா அது அமுதமாக மாறும். அது அனுபவப்பட்டு எடுக்கப்பட்ட விஷயங்கள். இதை வந்து இந்த குடும்பத்தை இந்த புக்கை வந்து வெளியிட்டு பார்க்கும்போது சும்மா இப்போ சொல்லி சொல்கிறேன், எவ்வளவு பக்தியாக இருக்கீங்களோ எவ்வளவு பக்தினா உடனே அதுக்கு ஆன்மீகம் சொல்லியிருக்கேன். பக்தி என்னன்னா எந்த ஒரு தொழில் செஞ்ச மரியாதை உள்ளவங்க இல்லை, பெரியவங்க சின்னவங்க கடவுளை கொஞ்சம் மரியாதை கொடுக்கல, அந்த மாதிரி இந்த புக்கை படிக்கும்போது கூட இந்த நேரங்களும் படித்தா தான் அது புரியும். சும்மா நினச்சி நேரம் அது படிச்ச புரியாது. ஒரு முறைக்கு 5 முறை நல்லா தெளிவுபடுத்தி எத்தனாம் பக்கத்தில் என்ன போட்டிருக்குது அதனுடைய பவர்னா சூரியன் உதயம் என்ன, நட்புனா என்ன, பதவினா என்ன, மோசம் பயன்பட மாட்டாங்க என்ன அப்படிங்கிறத தனித்தனியாக தனித்தனம் போட்டிருக்கிறோம். அதை வந்து நல்லா தெளிவுபட பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மேற்கொண்டு எப்போ வேணால் ஃபோன் நம்பர் அடித்து நீங்கள் வந்து ஃபோன் நாங்கள் அட்டனாலும் நான் குளிச்சு வச்சுட்டு நாங்கள் திருப்பங்களை கூப்பிட்டு உங்களுக்கு விளக்கம் கொடுப்போம். அதனால் படிக்கலை நடக்கலை அப்படிங்கிற வாக்கியமான தெளிவாக போட்டுருக்கிறோம். ரொம்ப படிக்காத நாங்கள் பயிற்சி எடுத்தவங்க மட்டும் இல்லை, படிக்காதவங்க இந்த பயிற்சிக்கு வரவங்களும் பயன்படுத்தலாம். இதை வச்சு எல்லா வேலைகளும் நன்மைக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடிய சூழ்ச்சியமாக இருக்கிறது. விஷயங்களும் மறைச்சு சொல்லியிருக்கிறோம், இல்லை உடைச்சு விட்டுருக்கிறோம். தெரிஞ்சு நல்லபடியாக பயன்படுத்துங்க. வாசி வசி